பொருட்ராஜபத்மகே வக்கரதுண்டாயகி தன்னோ தந்தி ஆதித்யா யஷ சோமாய மங்களாய கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி மாலை ஐந்து மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி நட்சத்திரம் சுவாதி அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு விஷாகம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி ஏகாதசி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அல்லது அனுகூலமோ அடுத்தவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ராசிநாதன் செவ்வாயை விட சுகஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பலமாகவும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் யோசனைகள் அதிகரிக்கும் அந்த யோசனைக்கு தகுந்த மாதிரி அதாவது முன் யோசனையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான சிந்தனைகள் இந்த இந்த நாளில் வந்து வலுவாகவே இருந்துகிட்டு பலமாகவே இருந்துகிட்ருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மர வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நேசம் நிறைந்த உறவுகிட்ட பாசம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கி எட்டாக்கணி கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள் இருக்கிற சூழல்ல சமூக சூழல்ல தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத வேதனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி சூழலில் இருந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த தேவைகள் எந்த அந்த தேவைகளுக்கு எந்த மாதிரியான தடைகள் ஏற்பட்டதோ அந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியம் பெற்றிருக்கிறது அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பொதுவாகவே எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் ஓரளவு குறையக்கூடிய அல்லது முழுவதுமாகவே விலகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் புதிய இடம் அல்லது வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அடுத்து வரும் எதிர்ப்புக்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது புதுமையான முயற்சி அல்லது வந்து புதுமையான வகையில் வந்து சிந்தனை செய்கிறது தான் செய்யக்கூடிய தொழில் அல்லது உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதுமையை புகுத்துவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த புதுமையான முயற்சிகள் மூலமாக பெருமையான வாழ்க்கை அமையிறது அல்லது ஓரளவு சுலம் சுலபமான வெற்றி கிடைக்கிறது அல்லது ஓரளவு கௌரவமான பண வரவு கிடைக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் சின்னத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்களுக்கு இதனால் வரை இந்த கஷ்டங்கள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் காவல் தெய்வம் அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய திருத்தமான நாள் அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அல்லது உங்களுக்கு எது தேவைன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஏழாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறது லாபஸ்தான அதிபதி பலமாக இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே எதிர்பார்த்தபடியே நடக்கும் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் எடுத்த காரியத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் கூட இப்போ அதே காரியங்களில் அதே முயற்சிகளில் ஓரளவு வெற்றி காணக்கூடிய ஓரளவு லாபம் காணக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி மக்களின் மனமறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனும் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அல்லது அடிமனத ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் இருக்கிற தகுதியிலிருந்து ஓரளவு மேல் தகுதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் வந்து அதாவது விரக்தி அடைந்த ஒரு சில விஷயங்கள் வந்து திருப்தியோடு நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பஞ்சம ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் ஒரு சில பிள்ளைகள் வந்து ஆலோசனை இல்லாமலேயே பெற்றவங்களோட அல்லது மற்றவங்களோட ஆலோசனை இல்லாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்கக்கூடிய தன்னுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தானே திட்டமிடக்கூடிய ஒரு நல்ல சூழலை ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சம்புகேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எக்ஸ் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மன அழுத்தம் மறந்துகிட்ருக்கோம் அல்லது தற்சமயம் இருக்கக்கூடிய சூழலை வந்து உத்தியோகமோ அல்லது திருமணமோ அல்லது வேலை வாய்ப்போ அல்லது வியாபாரமோ அல்லது தொழில் ரீதியான வகையிலேயோ ஏதாவது ஒரு சுணக்கம் இல்லையா அந்த சுணக்கங்கள் விலகக்கூடிய மன அழுத்தம் ஓரளவு குறையக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் பலமாக இருக்கிறதுனால இருக்கிற தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவு லாபங்களையும் அதே சமயத்தில் மனசில் வந்து சந்தோஷமான ஒரு சூழல்களையும் சந்திக்க முடியும் நீண்ட நாள் பிரிந்த பழைய நண்பரை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணிய காரியத்தில் திண்ணமாய் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தமமான நாளாக இன்றைய நாள் அமையும் கடந்த காலங்களில் உறவுகள் மூலமாக தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத மனச்சங்கடம் சங்கடம் அந்த மனச்சங்கடங்கள் விலகி பண தேவைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அதே சமயம் ஒருவருக்கொருவர் ஆறுதலான பேச்சுக்கள் கொடுக்கக்கூடியது ஒருவருக்கொருவர் ஆறுதலாக அனுகூலமாக இருக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே சமூக சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது அல்லது சமூக சூழலை வந்து நம்ம தாங்கிக்க அதாவது சமூக சூழலை தாங்கி அதை சாதனையாக வெற்றி காண்பது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நல்ல ஆலோசனையும் நல்ல மனப்பக்குவமும் ஏற்பட்டு சோதனையான காலங்களை கூட சாதனையாக மாற்றக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் ஹய கிரீவர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் யூ விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிநேகத்தின் மூலமாக அதாவது நட்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது ஜீவனஸ்தானாதிபதியும் சுக சுகஸ்தானாதிபதியும் பலமாக இருக்கிறதுனால வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் வாகன சம்மந்தப்பட்ட கடன் தொழிலிருந்து ஓரளவு குறையக்கூடிய அல்லது கடன் தொழையிலிருந்து முழுவதுமாக விலகக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளும் அதற்கான எண்ணங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய இன்றைய நல்ல தாளம்பூவும் கோலமாவும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கச் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து அல்லது பல விஷயங்களில் விரக்தி அடைஞ்ச உங்களுடைய மனசு திருப்தி அடையக்கூடிய மார்க்கங்கள் அதற்கான பாக்கியங்கள் அதிகரிக்கும் குடும்பாதிபதி சுகமாக பலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணமாகாத ஒரு சில பேருக்கு திருமண பிராப்தம் அமையும் திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான பேர் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறிந்து போன உறவுகளின் நிலை புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் யமதர் ராஜா அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த வம்சத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் ஏதோ வாழ்ந்தோம் நல்லா இருந்தோம் தொழில் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் பெருமையாக இருந்தோம் பணக்காரராக வாழ்ந்தோம் சுகமாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கௌரவத்தோடு இருக்கணும் தன்னுடைய பிறந்த குலத்திற்கு பிறந்த வம்சத்திற்கு பெருமை சேர்க்கணும் மற்றவங்களோடு சேர்ந்து வாழ்வது அப்படிங்கிறத விட மற்றவங்க தன்னை பார்த்து ஒரு உதாரணமாக நம்மளை நம்மளை நினைக்கணும் அதாவது முன் உதாரணமான வாழ்க்கையாக நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கருப்பாக இருந்தாலும் செவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகக்கூடிய அம்சமான நாள் அதாவது ஏதாவது ஒரு வகையில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து நோய் சம்பந்தப்பட்ட வகையிலேயோ தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலேயோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையிலேயோ வரவு அதாவது வருமானம் சம்பந்தப்பட்ட வகையிலேயோ இருக்கிற காலகட்டத்தை வந்து நகர்த்தி செல்லக்கூடிய வகையிலேயோ ஏதாவது ஒரு வகையில் அச்சம் அப்படிங்கிறது அனைவருக்குமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது ஆனால் அந்த அச்சங்கள் விலகக்கூடிய அளவுக்கு அம்சமான சூழல்களும் அதற்கான பாக்கியமான சந்தர்ப்பங்களும் சாதகமான சூழ்நிலைகளும் அமையக்கூடிய பாக்கியம் இதே நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைத்தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷர் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் Terima <laughs> kasih மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாமல் கஷ்டப்பட்ட ஒரு சில பேருக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம் கிடச்சிக்கிட்டு இருக்கும் மனசில் வந்து எவ்வளவுதான் சோர்வு இருந்தால் கூட உங்களுடைய கஷ்டங்களுக்கும் அந்த சோர்வுகளுக்கும் நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த நாளில் அதிகரிக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது இந்த அவருடைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எண் நெஞ்சு கிணைய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மட்டும்தான் பார்த்தோம் அதே சமயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் தியாகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் அண்ட இல்லை ஆதரிக்க யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்